புதிய சர்ச்சையில நயன்தாரா விக்கி தம்பதி என்ன சொல்லுது சரகேசி சட்டம், வாங்க பார்க்கலாம். நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதிக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கிறதா? விக்னேஷ் சிவன் தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணதுல இருந்து தமிழ் கூறக்கூடிய நல்லுலகம் கொஞ்சம் குழம்பி போய் தான் கிடக்காங்க. காரணம் என்னன்னா, நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதிக்கு கடந்த June 9 திருமணம் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றுச்சு. திருமணமாகி வெறும் 4 மாதங்களில் எப்படி குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்னு சில பேர் டாக்டராகவே மாறி பெரிய பெரிய ரைட்டப்லாம் எழுதிட்டு வராங்க. இன்னும் சிலர் எப்படி எழுதிட்டு இருக்காங்கன்னா, நயன்தாரா விக்னேஷ் சிவன் வந்து வாடகை தாய் மூலமாக தான் கண்டிப்பாக குழந்தை பெற்றிருக்க முடியும், கல்யாணமான திருமணமான வெறும் 4 மாதங்களில் எப்படி அவங்களால இப்படி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருக்க முடியும்னு சட்டத்திட்டங்கள்லாம் புகுத்தி ஒரு வக்கீலாகவே பேசி வாதாடிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேர் தான் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்களா? இன்னும் சிலர் இப்படி பேசுகிறாங்கன்னா, நயன்தாரா விக்னேஷ் சிவன் தம்பதி ரொம்ப நல்லா தானே இருக்காங்க, எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சு பண்பாடு கலாச்சாரத்தை வந்து கெடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மாரல் பாலிசிங் பேசுகிற குரூப்பும் கம்பு சுற்றிட்டு தான் இருக்காங்க. எப்போ குழந்தை பெற்றுக்கணும், எப்படி குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றதெல்லாம் ரெண்டு பேரோட தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும், நயன்தாரா விக்கி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பினால சில தெளிவுகளுக்கு, சில தேவையான விஷயங்களுக்கு, சில குழப்பங்களுக்கு அதை தெளிவாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. அதில் முக்கியமானதே வாடகை தாய் முறைனா என்ன, வாடகை தாய் மூலமாக இந்தியாவில் குழந்தை பெற்றுக்க முடியுமா, அதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, வாடகை தாய் முறைப்படி குழந்தை பெற்றுக்கக்கூடிய தம்பதிகள் சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு தான் செய்கிறாங்களா, அதை தாண்டி இந்தியாவில் இந்த மாதிரியான முறைகளுக்கு என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து எழக்கூடிய கேள்விகளுக்கு விடை தரக்கூடியது தான் இந்த வீடியோ. July 15, 2019 நாடாளுமன்றத்தில் சரகேசி ரெகுலேஷன் மசோதா வந்து அறிமுகப்படுத்தப்படுது. 2020 இந்த சரகேசி ரெகுலேஷன் மசோதாவை பற்றி நிறைய பேச்சுக்கள் ஏற்பட்டு 2021 குளிர்கால கூட்டத்தொடரில் நாடாளுமன்றத்தில், அதாவது மக்களவையிலையும் லோக்சபாலையும் ராஜ்யசபாவையும் முழுவதுமாக ஒப்புதல் பெறப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்படுது. இந்த வருடத்தினுடைய துவக்கத்தில் 2022 குடியரசுத் தலைவர் இந்த சரகேசி ரெகுலேஷன் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து சட்டமாக உருப்பெறுது. அது சட்டமாக ஆனதும் நம்மளுடைய நாளிதழ்களில், அரசு நாளிதழ்களில் செய்தியாகவும் வெளிவந்துச்சு. இப்போ வந்து இந்த சட்டத்தை பற்றி ரொம்ப விரிவாக தெரிஞ்சிட்டோம். இப்போ வந்து வாடகை தாய் முறைனா என்னன்னு பார்க்கலாம். சரகேசி அப்படின்றது ஒரு ஆணினுடைய உயிர் அணுவையும் ஒரு பெண்ணினுடைய கருமுட்டையும் எடுத்து இன்னொரு ஒரு பெண், அவங்க தான் வாடகை தாயாக இருக்க போகிறாங்க, அவங்களுடைய கருவிற்குள் செலுத்தி அவங்க மூலமாக குழந்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரு முறை தான். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கிட்ட, அதாவது யாருக்கிட்டேருந்து விந்தணுவும் அந்த கருமுட்டையும் எடுக்கப்பட்டதோ அந்த பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் கிட்ட இந்த வாடகை தாய் குழந்தையை ஒப்படைச்சிடணும். இந்தியாவில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தம்பதிகள் இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய பெண்களை வாடகை தாயாக எடுத்து அவங்க மூலமாக குழந்தை பெற்றுட்டு அதை வெளிநாட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு முறை ஒரு பிஸ்னஸாகவே இருந்துச்சு. இங்கேயும் வறுமையில் சமாளிக்க முடியாத சில குடும்பங்கள் தங்களுடைய பெண்களை வாடகை தாயாக மாற்றி இந்த மாதிரியான பிஸ்னஸில் ஈடுபட்டு அது மூலியமாகவும் காசு சம்பாதிச்சாங்க. காசுக்காக கருவை சுமக்கக்கூடிய இந்த முறைக்கு கமர்ஷியல் சரகேசின்னு பேர். இது உழைப்பு சுரண்டல்னும் பெண்களுக்கு எதிரான ஒரு வன்முறையினும் குரல்கள் எழுந்ததுனால இதை ரெகுலேட் செய்ய வேண்டிய ஒரு அவசியமும் ஏற்பட்டுச்சு. இங்கே இப்போ சரகேசி முறைப்படி யாரெல்லாம் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கணும்னு விரும்பக்கூடிய தம்பதிகளுக்கு ஏற்கனவே குழந்தை இருக்கக்கூடாது, அவங்க ஒரு குழந்தையை தத்தெடுத்து வளர்த்துருக்கக்கூடாது, ஏற்கனவே வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றிருக்கக்கூடாது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவங்க அடிப்படையாக எலிஜிபிலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்க முடியும். அந்த தம்பதிகளுக்கு ஏற்கனவே குழந்தை இருந்து அந்த குழந்தைக்கு நாள்பட்ட ரொம்ப தீராத ஒரு நோய், குணப்படுத்த முடியாத நோய் இருந்தாலோ இல்லை அவங்க மனநல பாதிப்பாக இருந்தாலோ அந்த தம்பதிகள் வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்க முடியும். வாடகை தாய் முறை மூலமாக யாரெல்லாம் குழந்தை பெற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்கோ அதே மாதிரி யாரெல்லாம் குழந்தை பெற்றுக்கக்கூடாது அப்படின்றதுக்கும் சட்டத்தில் வரைமுறைகள் இருக்குது. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க, சிங்கிளாக இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ இல்லை ஒரு பால் திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க இவங்கெல்லாம் வாடகை தாய் மூலமாக, அதாவது சரகேசி முறை மூலமாக குழந்தை பெற்றுக்க முடியாது. ரொம்ப முக்கியமானது இப்போ யாரெல்லாம் வாடகை தாயாக இருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். வாடகை தாயாக இருக்க விரும்புகிற பெண்ணுக்கு குழந்தை பெற்றுக்கக்கூடிய தம்பதிகள் நெருங்கிய உறவினராக இருக்கணும். அந்த வாடகை தாயாக இருக்க போகிறாங்கல்ல அந்த பெண்ணினுடைய வயது 25-35 வரை இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை அவங்க பெற்றெடுத்தவங்களாக இருக்கணும். வாடகை தாயாக இருக்காங்கல்ல அந்த பெண் தன்னுடைய கருமுட்டையை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு அனுமதியே கிடையாது.
வாடகை தாயா இருக்கக்கூடிய பெண் தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் வாடகை தாயா இருக்க முடியும். இந்த மாதிரி சரகேசி முறை மூலமா வாடகை தாயா இருக்க போறாங்கன்னா அவங்க உடல் நலத்திலையும் மனநலத்திலையும் ரொம்ப சரியான ஆளா இருக்கிறது ரொம்ப அவசியமாகவும் அடிப்படை கட்டாயமாகவும் பார்க்கப்படுது. வாடகை தாய் முறை மூலமா குழந்தை பெற்றுக்க விரும்பக்கூடிய தம்பதிகள் கணவன் மனைவி ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர்னாலையோ இல்ல ரெண்டு பேர்னாலேயோ இயற்கை வழியில குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்றதுக்காக மாவட்டத்துல வழங்கக்கூடிய ஒரு அபிஷியல் கெசட்டட் சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும். வாடகை தாய் மூலமா பிறக்கக்கூடிய குழந்தைய இந்த தம்பதிகள் வளர்க்கறதுக்கு மாவட்ட நீதிமன்றத்துக்கிட்ட அனுமதி வாங்கியிருக்கணும். வாடகை தாயினுடைய அந்த உடல் நலத்தை வந்து 36 மாதங்களுக்கு இவங்க ஒரு காப்பீடு எடுத்திருக்கணுன்றது ரொம்ப அடிப்படையானது. இதை தாண்டி குழந்தை பெற்று கொடுக்கக்கூடிய அந்த வாடகை தாய்க்கு மருத்துவ ரீதியான ஒரு உதவி தான் செய்யணுமே தவிர அவங்களுக்கு பணமோ பொருளோ வேற எதுவுமே கொடுக்க கூடாது. வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கணும்னு விரும்பக்கூடிய அந்த தம்பதிகளினுடைய மருத்துவம் சார்ந்த அந்த மெடிக்கல் ஃபேக்ட்ஸ் உள்ள சில சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ரிப்போர்ட்ஸ் எல்லாம், அது அந்த சம்பந்தப்பட்ட மருத்துவமனை வந்து கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு அந்த கோப்புகளை பத்திரமா வச்சிருக்கணும். ஒருவேளை வழக்கு ஏதாவது நடந்துட்டு இருந்தா அந்த வழக்கு முடிகிற வரையும் இந்த கோப்புகளை டாக்குமெண்ட்ஸை பத்திரமா வச்சிருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. ஃபைனலா ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இப்போ இந்த சட்டத்தை மீறினா என்ன மாதிரியான தண்டனைகள்லாம் இருக்கும் அதை பார்த்துடலாம். வர்த்தக ரீதியா வாடகை தாய் முறையை அணுகி அதை தவறான முறையில விளம்பரம் செய்யறது கண்டிப்பா கூடவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் வாடகை தாய் மூலமாக பெறப்பட்ட குழந்தைய வந்து அனாதையாக விடுறது ரொம்ப சட்டப்படி குற்றம். வாடகை தாய் முறை மூலமாக பெண்ணுடைய உழைப்பை சுரண்டதும் அந்த கருவையோ கருமுட்டையோ விற்கிறதும் சட்டப்படி குற்றம்னு சொல்கிறாங்க. இதில் எந்த தப்பு செஞ்சாலும் 10 வருட சிறை தண்டனையும் 10 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கக்கூடிய அளவுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. இந்த சட்டத்தோட சரகேசி ரெகுலேஷன் ஆக்ட்னு சொல்லக்கூடிய இந்த சட்டத்தோட முக்கியமான அம்சம் என்னென்னா வாடகை தாய் மூலமாக பெறக்கூடிய குழந்தை வந்து அந்த தம்பதிகளுக்கு ஒரு பயாலஜிக்கல் பேரண்ட் தான், பயாலஜிக்கல் சைல்டு தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். ஆக இயற்கை வழியில் பெறக்கூடிய குழந்தைகளுக்கு என்னென்ன சலுகைகள் உரிமைகள் எல்லாம் பெற்றோர்கள்கிட்ட இருக்கோ இந்த வாடகை தாய் மூலமாக பெறக்கூடிய குழந்தைகளுக்கும் எல்லா சலுகைகளும் உரிமைகளும் இருக்குன்னு சொல்லுது இந்த சட்டம். ஆக இந்தியாவில் இருக்கக்கூடிய சரகேசி ரெகுலேஷன் ஆக்ட் இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் தான் சொல்லுது. ஆக வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற்றுக்கக்கூடிய தம்பதிகள் தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் இது எல்லாமே.